ராஜயோகம். ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 2/6/2019 விகாரி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தசி. மாலை 5:01 பின்பு அமாவாசை. நட்சத்திரம் பரணி. அதிகாலை 12:55 பின்பு திருத்திகை. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகுகாலம் மாலை 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண்ணும் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகள் வகையில் இருந்த தொல்லைகள் விலகக்கூடிய நிம்மதியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால, அதாவது எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை மட்டும் நீங்கள் சந்திக்க முடியும். அயல்நாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். பூமி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இனிப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LR. வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வியாபாரத்தில் வெகு லாபம் கிடைக்கக்கூடிய விறுவிறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகும். அதன் காரணமாக வருமானமும் வெகுமானமும் உறுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மகாலட்சுமி மந்திரத்தை மாலை நேரத்தில் உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்மக்கள் செல்லா தம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OK. மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய அமைதியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தனலாபம் அதிகரிக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை மிகுதியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்ட நாள் இருந்து வந்த கலையுலக ஆசை இன்றைய நல்ல நிறைவேறும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஒரு சில பேருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வறுமையில் உள்ளவங்க கிட்ட பெருமையை காட்டாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புட்டு சொக்கநாதர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XM. முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான பண வரவு கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் மேஷ ராசியில் இருக்கிறதுனால மேன்மைகளும் மேன்மைக்கான சிறப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உபஜய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இணைஞ்சு இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் ஆசைகளும் பூர்த்தியாகும். நியாயமான ஆசைகள் அனைத்தும்
நிலையாக போர்த்தியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ வயோதித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆதித்ய கிரதயம் வாசிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எட்டுக்குடி சுப்பிரமணியர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK. அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமைய பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதியும் வெகுமதியும் நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஆதித்ய பகவான் தனிச்சு நிற்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் ஜெயிச்சு காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு வருமானம் மிகுதியாகும். அதே சமயம் கூட்டு தொழிலில் உள்ளவங்க தன்னுடைய மாற்றுக்கு வெளிப்படுத்தி தனித்தனியாக பிரியக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். இருந்தாலும் தனிச்சு நின்று ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமைகளும் வாய்ப்புகளும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரச மரத்திற்கு அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VY. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமைய பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல் உத்தியோகம் நாடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகமும் இன்றைய நாளில் அமையும். இன்னும் ஒரு சில பேர் உத்தியோகத்திலிருந்து சொந்தமாக தொழில் பண்ணணும் அல்லது வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்கள் பலிதமாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஆனந்த ரூபாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தியாகமும் யோகமும் திருப்தியோடு அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவானும் சந்திர பகவானும் இணைந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறது, பாக்கிய ஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் தொழில் ரீதியான வகையில் இருந்தாலும் சிறுந்தொழிலாக இருந்தாலும் பெருந்தொழிலாக இருந்தாலும் குறுந்தொழிலாக இருந்தாலும் வெளிநாட்டு வியாபாரமாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் அனைவருக்குமே ஆதாயமும் அனுகூலமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சக்தியோடு மட்டுமல்ல பக்தியோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்த கணேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HJ. சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வாழத் தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் நேசம் பெருவாரியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அதாவது அஷ்டமஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். ஆட்சி பெற்ற அஷ்டமாதிபதியோடு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்க முடியும். அசையா சொத்துக்கள் மீது அதாவது கடந்த காலங்களில் அடமானம் வைத்த அசையா சொத்துக்களை மீட்டெடுக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குழந்தை உருவ பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GU.
தனித்துவ தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அர்ஜனையால் பிரச்சனைகள் ஓய்ந்து கர்ஜனையோடு வலம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது. அற்புதமான அனுகூலமான ஆதாயமான சிறப்பு, அதாவது சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். அனைத்து துறையில் உள்ளவர்களும் நினைத்த வருமானத்தையும் எதிர்பார்க்காத வெகுமானத்தையும் இன்றைய நாளில் சம்பாதிக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாணி பிள்ளையாருக்கு சந்தன பொட்டு வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌரி ராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PE. மகத்தான காரியங்களை கூட பகட்டாக செய்து காட்டும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதி நிலை பெருகக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய காலங்கள் உருவாகும். பொதுவாக அனைத்து அகில உலகத்தில் உள்ள அனைத்து எதிர்ப்புகளுமே அடியோடு விலகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உதயமாகும். சாதாரண தொழில் செய்கிறவங்க, அதாவது சிறுந்தொழில், குறுந்தொழில், பெருந்தொழில் அல்லது பாதையோரம் கீரை வைக்கிறவங்க, இந்த மாதிரியான தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் நிறைந்த வருமானம் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரிமல ரங்கநாதர், அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RD. அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனை வாங்கும் ஆசை பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கும் விற்பனை பிரதிநிதியாக உள்ளவர்களுக்கும் கற்பனையில் எதிர்பார்த்த தன லாபம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் தைரியமும் பணபலமும் ஆள்பலமும் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தகட்டூர் பைரவநாதர், அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YBO. மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்க தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த நோய் தொல்லைகள் விலகும். அதே சமயம் குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும். சிறியவர் முதல் பெரியவர் வரை உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய, உங்களுடைய ஆலோசனையை மதிக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளும் அரங்கேறும். குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மாலை நேரங்களில் மகிழ்வான நிகழ்வுகளில் குடும்பத்தோடு சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீர்காழி சட்டைநாதர், அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KJ. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற பாக்கியவான்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.